சைக்காலஜிக்கா ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த அஞ்சு விஷயம் ரொம்ப முக்கியங்க. பீங் ஹானஸ்ட், நம்ம நேசிக்கிற ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது எதையும் மறைக்க கூடாது அப்படின்னு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. நம்மளும் அதுக்கு ஈக்குவலா ஹானஸ்டா இருக்கணும். கிவிங் அப், ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு யோசிக்கிறத விட நம்மளோட ரிலேஷன்ஷிப் பெருசுன்னு நினைச்சு விட்டு கொடுக்கணும். Forgiving past, நம்ம முடிஞ்சு போன பாஸ்ட் வச்சு திரும்ப திரும்ப குத்தி காட்டுறது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ரெஸ்பெக்ட் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும். அவங்க உங்கள்கிட்ட பேசணும் தான் கால் மெசேஜ் பண்றாங்க, அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் எடுத்து நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லலாம், இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தாச்சு சாரி நான் பிஸியா இருந்தேன்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது ரொம்ப தப்பு. ட்ரஸ்ட், இந்த உலகத்துல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் ட்ரஸ்ட் அப்படிங்கறதான் பேஸ்மெண்ட். தயவு செஞ்சு நம்புங்க, நீங்களும் நம்புற மாதிரி நடந்துங்க. உங்ககிட்ட உண்மையா இருக்காங்கன்னு நினைக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்டியோ லவரையோ கமெண்ட்ல அட்டாக் பண்ணுங்க. ஒருத்தவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்றத இந்த அஞ்சு விஷயத்த வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம கிட்ட இருக்க குறை கூட நிறைய மாத்தி நம்மள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளவு அவாய்ட் பண்ணாலும் இக்னோர் பண்ணாலும் ஒரு பூனை குட்டி மாதிரி திரும்ப திரும்ப நம்மள தேடி வருவாங்க. பயங்கர பாசிட்டிவா இருப்பாங்க, நமக்காக நிறைய விஷயத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. நம்ம அழுறதை பார்த்து அவங்களும் அழுவாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா துடிச்சு போயிருவாங்க, நம்மள அடுத்த நிமிஷமே தேடி வந்து நிற்பாங்க. இந்த அஞ்சு விஷயத்தையும் பண்ற ஃப்ரெண்டோ இல்ல லவ்வரோ உங்களுக்கு தான் அவங்களை கமெண்ட்ல அட்டாக் பண்ணுங்க.